ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய சேனல் சுபத்ரா அர்ஜுன் ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான வீட் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஜீனி எடுத்துக்கோங்க. ஜீனியை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எடுத்த கோதுமை மாவு, பொடிச்ச ஜீனி, 2 டீஸ்பூன் பட்டர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருங்க. ரொம்ப இலக்கமாக பிணையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போது அவ்வளோதான், கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு இதை வந்து நம்ம தேய்ச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப சன்னமாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் கனமாகவே தேய்ங்க. இப்போது அதை கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடணும்னு அவசியம் இல்லை, மொத்தமாகவே நீங்கள் போடலாம். போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து வெளியையும் வெந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த கலரில் தாங்க வரணும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னு அர்த்தம். அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான வீட் பிஸ்கட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.